சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். பனி விழும் மலர் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணி உங்கள் விஜய். காஞ்சிபுரம் பச்சைய பாஸ்டல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. கல்வியில சிறந்து விளங்கணும் அப்படின்னா 50 ரூபாய் பணம் வந்து திருநங்கைகளுக்கு கொடுத்து அவங்க கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கும் போது கல்வி சார்ந்து இருக்கக்கூடிய தடைகள் பரிபூர்ணமா விலகிடும். அதாவது இது வரைக்கும் நீங்க வந்து எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு ரூபத்தை நீங்க பார்த்துருக்க முடியாது. சிவலிங்கத்தை அம்பாள் கட்டி தழுவுற மாதிரி இருக்கும். பொதுவாகவே குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடியவர் மேற்கு பார்த்துருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் தேங்காய் எண்ணெயில் தீபம் போடுறது குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளை. எல்லாருக்குமே டிப்ஸ் கொடுக்கக்கூடிய பழக்கம்னு இருக்குது. நீங்கள் டிப்ஸ் கொடுத்தாலே அங்கே வந்து சனியோட பிளெஸிங்ஸ் பரிபூர்ணமாக கிடைக்காது. திருமணம் நடக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல நிறைய திருமணங்களுக்கு போக அவ்வளோதான் வேலை முடிஞ்சிருக்கும். திருக்குறக்கா அவரோட வால் குறைந்து திரும்ப வளர்ந்த இடம் திருக்குறக்கா. இது தொழில் அபிவிருத்தி ஸ்தலமாக இருக்குது. பொதுவாகவே ரதிமன்மதன் வழிபாடு மிகப்பெரிய அளவில் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ ரதிமன்மதனுக்கு எங்கெல்லாம் சிறப்பான வழிபாடு பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் போய் வழிபாடு பண்ணலாம். பொதுவாகவே வைத்தியங்களுக்குன்னு நிறைய வந்து பாடல் பெற்ற ஸ்தலங்கள்லேயே நிறைய கோவில் இருக்குது. மருந்தீஸ்வரர் கோவில், அப்புறம் வைத்தீஸ்வரன் கோவில். வைத்தீஸ்வரன் கோவிலில் கொடுக்கக்கூடிய சித்தாமிர்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருண்டை இருக்குது. யார் வீட்டிலலாம் 5:45 தீபம் ஏற்றுறாங்களோ அவங்க வீடு வந்து மிகப்பெரிய அளவில் சுபிக்ஷமாக இருக்கும். இப்போது நிறைய பரிகாரங்கள் வந்து நீங்கள் சொன்னீங்க, இதுக்கு முன்னாடி நிறைய சொன்னீங்க, அதுக்கு நிறைய ட்ரோலும் ஆச்சு இந்த மாதிரியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் சொல்லக்கூடிய அத்தனை பரிகாரங்கள்லையுமே ஒரு மாடர்ன் விஷயம் இருக்குது. இப்போ இப்போ இந்த காலத்தில் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் இருக்குது. அப்போ அதை எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க சார்? அதாவது நம்ம எல்லாத்துக்குமே காரகத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா துவரம் பருப்புங்கிறது நான் மட்டும் சொல்லலை, இது ட்ரெடிஷ்னலாக பண்டைய ஜோதிட முறையிலேயே பார்த்திங்கன்னா செவ்வாய்க்குள்ளது துவரம் பருப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. இதை நான் ஒன்றும் மாற்றலை, வெறுமனே துவரம் பருப்பை சாப்பிடாத பருப்பு கடையை சாப்பிடணும்னு தான் நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். மக்களும் பார்த்திங்கன்னு வச்சுங்க, ஆண்டு வேலை எல்லாருமே பரபரப்பாக இருக்கக்கூடிய விஷயத்தில் இப்போ வந்து கோவில் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். இப்போ ஒரு விஷயத்துக்காக இப்போ போகிறாங்க, காலையில் 10 மணிக்கு ஒரு இடத்துக்கு போகணும், 9 மணிக்கு நம்மள்கிட்ட கேட்குறாங்கன்னா நீங்கள் கோயிலுக்கு போங்கன்னா நம்ம இந்த டிராஃபிக்கில் என்னால் போக முடியாது. ஆண்டு வேலை ஒரு டீ காஃபி கண்டிப்பாக சாப்பிட தான் அந்த நேரத்தில் ஒரு வடையை சாப்பிட்டு போங்கன்னு சொல்லும்போது அது வெற்றியை கொடுக்கும். அந்த காரகத்துவத்தை நம்ம அதில் அப்ளை பண்ணுறோம் அவ்வளோதான். இப்போ இந்த வேல்யூ அடிஷனாக நீங்கள் சில விஷயங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அதுதான் அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இப்போ துவரம் பருப்பு அப்படின்னு சொல்கிறப்ப மக்கள் ஓகே ஒரு கோயிலில் போய் ஏதோ ஒன்று தானம் பண்ணுறோம், துவரம் பருப்பு கொடுக்குறோம், சம்திங் அது ஏதோ ஒன்று ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு வந்து ஏற்புடையதாக இருக்குது. ஆனால் பருப்பு வடை சாப்பிடணுமா அப்படிங்கிறப்ப அதில் வந்து ஒரு அவர்ஷன் இருக்குது. அதாவது இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது. ஏன்னா துவரம் பருப்புங்கிறது ஒரு ரா மெட்டீரியல், நீங்கள் சொல்கிறது ஒரு ப்ராடக்ட் இல்லையா, ஒரு சாப்பிட்ற விஷயம் அப்படிங்கிறப்ப அதில் அந்த அது சாட்டிஸ்ஃபை ஆயிருமா அந்த விஷயம்? நிச்சயமாக ஆகும். ஆகாமே நம்ம சொல்ல போகிறோம், எல்லா கிளைண்ட்டுக்கும் கொடுத்து சக்ஸஸ் ஆனதை தான் நம்ம சொல்கிறோம். அதாவது ஆல்ரெடி வந்து இதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது, ஏன்னா இடம் பொருள் ஏவல் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி வந்து நம்ம எங்கே ஒன்றா எடுக்கலாம். இப்போ இந்த உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி இருந்தாலும் இந்த யூடியூப்க்கு வந்து சேட்டலைட் மூலமாக நீங்கள் எப்படி டிஷ்ஷில் இழுக்கிறீங்களோ அதே போல் நீங்கள் வந்து இந்த எனர்ஜி எதன் மூலமாக வேணாலும் எடுக்கலாம். ஒன்று பொருளாக எடுக்கலாம், இல்லை வந்து கோவிலாக எடுக்கலாம், இல்லை அதோடய எனர்ஜியை வந்து காற்றின் மூலமாக ரிசீவ் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களால் தான் நம்ம எடுக்க போகிறோமே தவிர, இது காரகத்துவம் உள்ள விஷயத்தை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோமே தவிர, சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம ஆட் பண்ணால் அது சக்ஸஸ் ஆகாது. முதல்ல திருமணம், இன்றைக்கி 90s kids பெரிய பிரச்சனையாக இருக்கிறதே திருமணம். இப்போ திருமண தடை நிறைய பேருக்கு இருக்கும், அதுக்கு செவ்வாய் தோஷம் காரணமாக இருக்கலாம், இல்லை ஜாதகத்தில் சில பேருக்கு சுத்த ஜாதகம் இருக்கும், அது வந்து துணையோட மேட்ச் ஆகாமல் இருக்கும், அந்த மாதிரி ஜாதக பொருத்தத்தில் பிரச்சனை இருக்கலாம். திருமண தடைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பரிகாரம் இது எப்படி, ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லுவீங்களா இல்லை ஜென்ரலாகவே? திருமணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து கல்யாண மண்டபத்துக்கு வெளியில் நிறைய கோவில்கள் இப்போ இருக்குது. அப்போ நம்ம வந்து ஒரு பேட்டர்னை நம்ம இயக்கணும்னா அந்த பேட்டர்னில் நம்ம பயணிக்கணும். அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள் நம்ம நடக்கணும்னா திருமண மண்டபத்துக்கு வாசல் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு அடிக்கடி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது அந்த விஷயத்தை கொடுக்கும். அதேமாதிரி உறவு முறைகளில் யார் திருமணத்துக்கு கூப்பிட்டாலும் அவங்க திருமணத்துக்கு போய் தங்கி வழிபாடு பண்ணுறீங்க. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே காரகத்துவம்னு சொல்கிறோம். திருமண மண்டபம் பொதுவாக 7வது பாவத்தை குறிக்கக்கூடியது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரும்போது உங்கள் பேட்டர்ல அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ நிறைய திருமணங்களுக்கு போகணும், ஆ போயிட்டு வரணும். இப்போ குழந்தை இல்லாத இது வந்து இது என்ன பேட்டர்ன், இது என்ன லாஜிக் அப்படின்னா, நீங்கள் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க கிராமங்கள்லையும் சரி சிட்டிஸ்லையும் சரி, வளகாப்பு சீமந்தம்னு ஒரு விஷயம் நடக்கும். அப்போ நடக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்களுக்கும் பக்கத்தில் உட்கார வச்சு அவங்களுக்கு அந்த வலையெல்லாம் போட்டு அவங்களுக்கு அந்த ஸ்வீட்ஸ் உணவெல்லாம் கொடுப்பாங்க. ஏன் இவங்களை போலவே அவங்களும் உருவாகணுங்கிறதுக்கு. அப்போ ஒரு விஷயத்தோட ஒரு விஷயத்தை ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அப்போ நமக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம அதிகமாக
இணைஞ்சு செயல்படும் போது அந்த விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இதே கோவில் வழிபாடுகள்ங்கிறது அவங்களோட தோஷத்தையும் கர்மாவையும் பொறுத்து அதுக்கான கோவில்களுக்கு நம்ம அனுப்ப போகிறோம். திருமணம் நடக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல நிறைய திருமணங்களுக்கு போகும், அவ்வளோதான் வேலை முடிஞ்சு போச்சு. அங்கே அது போனாலே போதும், அந்த எனர்ஜியில் இருந்தாலே போதும், அந்த எனர்ஜி நிச்சயமாக வேலை செய்யும். அதுக்கு நீங்கள் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு திருமண மண்டபத்தில் இருக்கக்கூடியவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும், ஜாலியாக எல்லாரும் ஆடுவாங்க பாடுவாங்க, ஒன்னே ஒன்று ஆனந்த கண்ணீர் தான் இருக்கும். அதே ஒரு இறப்பு வீட்டுக்கு போனால் அது சோகம். அப்போ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எனர்ஜி எப்படி மாறுதோ அதே போல் இவங்களுக்கு என்ன எனர்ஜியோ அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அது கிடைக்கும். இப்போ வந்து கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு விஷயம்னா தொழில், தொழில் வந்து ரொம்ப முக்கியம். இப்போது ஒரு காசு போட்டு முதலீடு பண்ணி ஒரு தொழில் வந்து போகிறாங்க, அந்த தொழில் வந்து சரியாக போகலை, அது ஒரு ஏதோ ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம கடையை ஆரம்பிச்சிட்டோம், திடீர்னு பார்த்தா அங்கே ஏதோ லேபருக்கு பிரச்சனை, இல்லாட்டி நமக்கே ஏதாவது பிரச்சனைகள்னால கடையை மூடி போட்டிருக்கோம். இந்த மாதிரி தொழில் தடை நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரம்? பொதுவாக நம்ம தொழில் தடை அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது ஜாதகத்தில் 10வது இடம் தான் ஜீவனஸ்தானம், அதுதான் வந்து நமக்கு தொழிலை குறிக்கக்கூடியது. அதே போல் அதுதான் கர்மாஸ்தானம். அப்போ ஜாதகத்தில் 10வது அதிபதி 6, 8, 12 மறைஞ்சாலும் தொழிலில் நிறைய தடைகள் இருக்கும். கோச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 10வது அதிபதியோட பாவ கிரகங்கள் சேரும்பொழுது அப்படி கூட வந்து உங்களுக்கு தொழிலில் தடை ஏற்படலாம். இதுக்கு கோவில் வழிபாடாக தொழில் அபிவிருத்தி ஸ்தலம்னு சொல்லிட்டு வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா திருக்குறக்கா அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அனுமன் வந்து ராமேஸ்வரம், எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், ராமேஸ்வரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராமர் வந்து சிவலிங்கம் பண்ணுறதுக்காக வர சொல்கிறாரு. ஆஞ்சநேயர் லேட்டாக ஆடுறதுனால வந்து ராமர் வந்து அந்த மணல்லே பானலிங்கம் பிடிச்சிறார். வந்தோன்னே அவருக்கு டென்ஷன் ஆகி வாழை வச்சு கட்டி இழுக்கிறார், வாழை அருந்து போயிடுது. அப்போ வாழை அருந்ததுனால வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாபம், இப்போ சிவலிங்கத்தை கட்டி இழுத்தால் சாபம் வரும் இல்லையா, அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அவர் சாப விமோக்ஷனம் வாங்கிட்டு வர்றார். அப்போ 108 சிவாலயத்தில் பண்ணுறாரு, அவருக்கு திரும்ப அந்த வாழ் வந்து ரீக்ரியேட் ஆகலை. கடைசியாக வந்து இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா அவருக்கு குறக்கா, திருக்குறக்கா, அவரோட வாழ் குறைந்து திரும்ப வளர்ந்த இடம் திருக்குறக்கா. இது தொழில் அபிவிருத்தி ஸ்தலமாக இருக்குது. எந்த இடத்துல இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா வைத்தீஸ்வரன் கோவில் டு திருப்பனந்தாள் போகிற வழியில் திருக்குறக்கா பட்டவர்த்தி அப்படிங்கிற ஏரியாவுக்கும் உள்ளே இருக்குது. திருக்குறக்கா தொழில் அபிவிருத்தி ஸ்தலம், யாருக்கெல்லாம் தொழிலில் தடை இருக்கோ இங்கே வந்து சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு மிகப்பெரிய அளவில் பக்த ஆஞ்சநேயராக இருக்க சிவபக்த ஆஞ்சநேயர்னே அவருக்கு பேர். ஆஞ்சநேயர் கோவிலில் விபூதி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து ரக்ஷ ஆஞ்சநேயர்கிட்ட பூஜை பண்ணி ரக்ஷ கட்டி வர்றாங்க. யாருக்கெல்லாம் இந்த தொழில் பிரச்சனை இருக்கோ தொழில் தடை இருக்கோ இந்த கோவிலுக்கு போயிட்டு சனிக்கிழமையில் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் மிகப்பெரிய அளவில் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இப்போ தொழில் வந்து நம்ம பார்த்தோம் சாமி, இப்போ வேலைக்கு போகிறோம், ஒரு இடத்துக்கு போகிறோம், வேலை பார்க்குறோம், குறிப்பிட்ட நேரம் வேலை பார்க்குறோம், நமக்கு சம்பளம் வருது. அப்படிங்கிறப்ப அங்கே 1008 பிரச்சனைகள், ஏதோ நமக்கு மேலே இருக்கவங்களோ இல்லை நமக்கு கீழே இருக்கவங்களோ அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கிறதோ இல்லை ஏதோ ஒரு சிக்கல் நமக்கு அந்த வேலை போகிற அளவுக்கு நம்மளை கொண்டு விடுது. அப்படிங்கிற மாதிரியாக வேலைகளில் சிக்கலுக்கு என்ன பரிகாரம்? இப்போ பொதுவாகவே வேலை அப்படிங்கிறது 6வது பாவத்தை குறிக்கக்கூடியது. 6வது இடம்ங்கிறது அடிமை தொழில் தான், அதாவது யார்கிட்டாலும் நாம் வந்து கை நீட்டி சம்பளம் வாங்கினாலும் இன்னொருத்தவங்களை ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன் தான். அப்போ இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, கடைநீழ் ஊழியர்களுக்கு நீங்கள் அடிக்கடி ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. நீங்கள் வந்து நேச்சுரலாகவே இப்போ எல்லாருமே ஹோட்டலில் சாப்பிட்றோம், எல்லாருக்குமே டிப்ஸ் கொடுக்கக்கூடிய பழக்கம்னு இருக்குது. நீங்கள் டிப்ஸ் கொடுத்தாலே அங்கே வந்து சனியோட பிளெஸிங்ஸ் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே மாதிரி துப்புரவு பணியாளர்களுக்கு உங்கள் ஏன்னா சனி ஆதிக்கத்தில் உள்ளவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கடைநிலை ஊழியர்கள், அப்போ பேசிக் லேபர்ஸ்னு சொல்லக்கூடிய துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யும் பொழுது வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பரிபூர்ணமாக நீங்கிடும். சாமி, இப்போது குழந்தை பேர் நிறைய பேர் வந்து சஷ்டி விரதம் இருக்கிறாங்க, குழந்தை பேருக்காக ரொம்பவே மெனக்கெடுறாங்க, நிறைய கோயில்கள் தரிசனங்கள் போகிறாங்க, நிறைய பரிகாரங்கள் செய்கிறாங்க. குழந்தை பேருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பரிகாரம் என்ன? இப்போ பொதுவாகவே குழந்தை பாக்கியத்தில் தடை அப்படிங்கிறது குழந்தைக்குள்ள கிரகமாக நம்ம சொல்லக்கூடியது குருவும் சூரியனும். ஏன்னா பொதுவாகவே வந்து கரு அப்படி உருவாகுன்னா குருவோட பிளெஸிங்ஸ் வேணும். அதே போல் காலபுருஷனுக்கு 5வது அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன். அப்போ குரு சூரியன் சேர்க்கை நல்லா இருக்கணும், இல்லை குரு சூரியன் அவங்க ஜாதகத்தில் நல்லா இருந்துருச்சு, இல்லை 5வது அதிபதி நல்லா இருந்துருச்சுனால பொதுவாகவே அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் எந்த வித தடைகளும் ஏற்படாது. அப்போ குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடியவர்கள் அதாவது அந்த பிரச்சனை உள்ளவங்க நிறைய தங்க நகை போட்டுக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா இது ரெண்டுமே குரு சூரியனோட காம்பினேஷன். இப்போ தங்கத்தை எதில் பண்ணுவாங்க, நெருப்பில் வச்சு தான் உருவாங்க. அப்போ குரு சூரியனோட காம்பினேஷன் அவங்க அதனால தான் குழந்தை பாக்கியம் உள்ளவங்களுக்கு நிறைய வந்து நகைகள் போட்டு அவங்க பயன்படுத்தும் போது அவங்களுக்கு புத்திர பாக்கியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கிடும். இப்போ வந்து நம்ம வந்து வாழ்வியல் பரிகாரமாக இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து குழந்தைகள் அப்படின்னாலே எல்லோரும் கிருஷ்ணர் மாதிரி இருக்கணும், அவங்க அதிகமாக கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் வந்து ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் வந்து அந்த கர்மாவை நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். அதே போல் குழந்தைகள் விளையாடக்கூடிய பார்க்கில் நம்ம அடிக்கடி போயிட்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமண தடைக்கு வந்து எப்படி அடிக்கடி
திருமண மண்டபத்துக்கு போகணுமா, அதே மாதிரி குழந்தைகள் விளையாடக்கூடிய பார்க்குக்கு நம்ம அடிக்கடி போயிட்டு அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது சாக்லேட்ஸ் இந்த மாதிரி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கிடும். இப்போது ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பம் வந்து எல்லாம் ஒன்றிணைந்து நல்லா ஒரு நல்ல வாழ்ந்த குடும்பம், ஆனால் ஏதோ சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள், அண்ணன் தம்பி அண்ணன் தங்கைகளுக்குள்ளாடி பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இப்படி இருக்கக்கூடிய குடும்பங்கள் ஒன்றிணைகிறதுக்கு நீங்கள் பொதுவாகவே குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடியவர் மேற்கு பார்த்துருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் தேங்காய் எண்ணெயில் தீபம் போடுறது குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளை மிகப்பெரிய நிறைய விஷயங்களுக்கு நான் கொடுத்து சக்ஸஸ் பண்ண பரிகாரம். மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலாக இருக்கணும், திங்கள் கிழமை சந்திர கோரையில் தேங்காய் எண்ணெயில் தீபம் போடுறது குடும்ப ரீதியான பிரச்சனைகளை பரிபூர்ணமாக நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். ஏன் அப்படின்னா, கால புருஷனுக்கு ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்கிறது ரிஷப விட அங்கே சந்திரன் தான் உச்சம் பெறார். அப்போ சந்திரனுக்குள்ள தேங்காய் எண்ணெயில் தீபம் பிள்ளையாருக்கு போனும்போது அது மிகப்பெரிய அளவில் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய தடைகளையும் நிவர்த்தி பண்ணி ஒற்றுமை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போது கல்வி, ஏற்கனவே நீங்கள் கல்வியை பற்றி பேசி தான் ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆகிடுச்சு. அப்போ பாஸ் பாஸ் அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்க. ஸோ இப்போ கல்விங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து இன்றைக்கி வந்து எல்கேஜியில் ஆரம்பிக்கிற குழந்தை துவங்கி யூபிஎஸ்சிக்கு படிக்கக்கூடிய ஓரளவுக்கு யங்ஸ்டர்ஸ், ஒரு 25-26 வயசு, என்னைக்கு 30 வயசு பசங்க கூட யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப கல்விக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பரிகாரம், ஒரு நல்ல ஒரு டிஎன்பிஎஸ்சியில் பாஸ் ஆகணும், ஒரு யூபிஎஸ்சியில் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பரிகாரம்? பொதுவாகவே கல்வி அப்படிங்கிறது புதனோட ஆதிக்கத்தை குறிக்கக்கூடியது. அப்போ புதனோட ஆதிக்கமாக எனர்ஜியாக இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா திருநங்கைகள், அவங்க திருநங்கைகள்கிட்ட வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கணும். ஏன் அப்படின்னா, அந்த அதாவது ஒரு இப்போ பெருமாள் அப்படிங்கிறவர் தான் மோகினி அவதாரம் எடுக்கக்கூடியவர். அப்போ அதனால தான் நம்ம திருநங்கைகள் வந்து புதன்னு சொல்கிறோம். அப்போ கல்வியில் சிறந்து விளங்கணும் அப்படின்னா 50 ரூபாய் பணம் வந்து திருநங்கைகளுக்கு கொடுத்து அவங்கக்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கும்போது கல்வி சார்ந்து இருக்கக்கூடிய தடைகள் பரிபூர்ணமாக விலகிடும். கோவில்கள் வழிபாடுங்கும் போது சரஸ்வதி அம்பாள் வந்து சரஸ்வதி தான் வித்யா ரூபிணி, அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பில் மாலை கட்டி போட்டு வழிபாடு பண்ணுறது புதன்கிழமையில் மிகப்பெரியவில் கல்வியில் இருக்கக்கூடிய தடைகளை பரிபூர்ணமாக விலக்கி கொடுக்கும். அதாவது முந்திரி அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு வந்து ஸ்வீட்ஸ் உணவு அப்படிங்கும்போது புதனோட ஆதிக்கத்தை பரிபூர்ணமாக எடுத்து கொடுக்கக்கூடிய மாலையே வந்து ஒரு உணவு மாலையாக இருக்கும், உணவு மாலையாக இருக்கணும். ஏன்னா சுக்கரன் சந்திரன் புதன் இதெல்லாமே நெருங்கிய காம்பினேஷன் உள்ள தெய்வங்கள், அந்த கிரகத்துவங்கள். அப்போ நம்ம இதை இயக்கும் போது பரிபூர்ணம், ஏன்னா ரெண்டாம் இடத்தை அங்கே இயக்கணும். ஏன்னா ரெண்டாம் இடம் தான் பேச்சு, ரெண்டாம் இடம் தான் கல்வி. ஸோ அதனால் நம்ம அதை பயன்படுத்தும் போது மிகப்பெரிய உள்ள வெற்றியை கொடுக்கும். ஏன்னா இன்றைக்கி தமிழகத்தில் லட்சக்கணக்கான பசங்க வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு ஒரு திருநங்கை அவங்கள்ட்ட ஆசீர்வாதத்தோடு துவங்கும் போது அது இன்னும் மிகப்பெரிய உள்ள வெற்றியை கொடுக்கும். இப்போது கணவன் மனைவி தொட்டதுக்கெல்லாம் விவகாரத்து அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு 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 கல்ச்சர் இன்றைக்கி இருக்குது, அதை நம்ம வந்து மறுக்கக்கூடாது. சில இடங்களில் நடக்குது. இப்போ வந்து கோர்ட்டுக்கே போனீங்கன்னா க்ரைம் லேண்ட் ஆர்டர் கேஸ் எல்லாம் கம்மியாயிடுச்சு, விவகாரத்து கேஸ் தான் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. அதுக்கே தனியாக ஒரு கோர்ட்டு இணைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு பிரச்சனைகள் இருக்குது. இப்போ கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, கணவன் இல்லைனா மனைவி தனியாக பிரிஞ்சிருக்காங்க, குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு சுபிக்ஷமான வாழ்க்கை வாழணும்னா உங்களுடைய பரிகாரம்? பொதுவாகவே ரதி மன்மதன் வழிபாடு மிகப்பெரிய அளவில் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ ரதி மன்மதனுக்கு எங்கெல்லாம் சிறப்பான வழிபாடு பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் போய் வழிபாடு பண்ணலாம். அதாவது திருப்பனந்தாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருலோக்கி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே ரதி மன்மதனுக்கு பிரத்யோகமாகவே இந்த விஷயங்கள் பண்ணுறாங்க. இது திருமண தடை மட்டும் இல்லை, திருமணத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் நிவர்த்தி பண்ணி கொடுக்குது. அங்கே புனுகு சட்டம் சாத்துதல்னு சொல்லிட்டு இந்த வாசனை பொருட்களையெல்லாம் பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட நாட்களில் பூஜைலாம் நடக்கும். அந்த பூஜையில் கலந்துக்கிறது கணவன் மனைவி ஒற்றுமையை பரிபூர்ணமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி மதுரையில் இருக்கக்கூடிய காலமேக பெருமாள் கோவிலில் ரதி மன்மதனுக்கு தனி வழிபாடே இருக்குது. ஸோ அங்கே பண்ணுறது மிகப்பெரிய அளவில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை நீக்கி அவங்களுக்கு ஒற்றுமை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போது நீங்கள் சொல்கிற ரதி மன்மதன் அப்படிங்கிறப்ப காதலுக்கும் அவங்களுக்கு வந்து, ஆமாம், அப்போ ரெண்டு பேருமே அந்த உணர்வோடு இருந்தால் தானே உங்களுக்கு அட்டாச்மெண்ட் இருந்தால் தானே பிரியாமல் இருப்பாங்க. அப்போ இப்போ வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க கல்யாணம் பண்ணால் அந்த கோயிலுக்கு போகலாம், தாராளமாக போகலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு கப்பல்ஸ் இருக்காங்க, அவங்க ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க, குடும்பத்தில் ஒத்துக்கலை அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான கோயில் வழிபாடு என்ன மாதிரியான மிகப்பெரிய அளவு வெற்றியை கொடுக்கும். ஏன் அப்படின்னா, அதாவது காதல்ங்கிறது வெறுமனே திருமணத்தை மட்டும் இல்லை, அவங்க கடைசி வரை ஒற்றுமையாக இருந்து ரெண்டு பேரும் இணையணுங்கிற அமைப்பு தான். அப்போ ரதி மன்மதன் எப்போவுமே ரதி மன்மதனை பிரிக்கவே முடியாதுங்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இந்த ரதி மன்மதன் வழிபாடு செய்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய அளவு வெற்றியை கொடுக்கும். திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய மோகனூரில் இருக்கக்கூடிய ரதி மன்மதனும் மிகப்பெரிய அளவில் இதுக்கு சக்ஸஸ் பண்ணக்கூடிய இடம் அமைது. நீங்க சொல்லக்கூடிய அந்த கோயில்கள் எல்லாத்திலயுமே அங்க தனி சன்னிதி இருக்கு, தனி சன்னிதி இருக்கு, இதுக்காக ஸ்பெஷலா பூஜைகளும் நடக்குது இந்த கணவன் மனைவி ஒற்றுமைக்காக. பட்டீஸ்வரம் துர்கா பரமேஸ்வரி கோயிலுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இதுவும் பாடல் பெற்ற ஸ்தலம் தான், அகஸ்தியர் வந்து பூஜை பண்ண ஸ்தலம், திருச்சக்தி முற்றம்னு பேரு. அதாவது இது வரைக்கும் நீங்க வந்து எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு ரூபத்தை நீங்க பார்த்துருக்க முடியாது. சிவலிங்கத்தை அம்பாள் கட்டி தழுவுற மாதிரி இருக்கும். அங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்காக ஸ்பெஷல் பூஜையும் நடக்குது. 11 வாரங்கள் நம்ம வந்து அங்கே பணம் கட்டியோ இல்லை வந்து நாம் நேராக போய் பூஜை பண்ணிவிட்டு
வஸ்திரம் சேலை புடவை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பூஜைகளும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய இடமா அது இருக்கு. இப்போது உடல் நல கோளாறுகள், நீங்கள் எல்லா டாக்டர்கிட்டையும் போய் பார்த்துட்டேன் சார், எல்லா டெஸ்ட்டும் நல்லா இருக்குது சார், ஆனால் எனக்கு வந்து உடல் சரியில்லை சார், ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வீட்டில் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு உடல் டயர்டு இருக்குது, என்னால் ஒரு வேலையை ஒழுங்காக செய்ய முடியல, ஒரு 100% என்னாலே என்ன முழுமையாக கொடுக்க முடியல அப்படின்றவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பாயிண்ட். பொதுவாகவே இந்த மாதிரி இப்போ டாக்டர் சொல்லியும் அவங்களுக்கு ஹெல்த்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் இவங்களுக்குன்னா மன ரீதியான பிரச்சனையாக தான் இருக்கும். அப்போ இவங்களுக்கு சந்திரனோட காரகத்துவத்தை பரிபூர்ணமாக இயக்குனாங்கன்னா மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும். பொதுவாகவே உடல் சார்ந்த கோளாறுகளை நீக்கக்கூடியது ஜென்ம நட்சத்திர வழிபாடு. பொதுவாகவே அவங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துக்குள்ளே தெய்வங்களையோ இல்லை சித்தர்களையோ அதுக்குள்ளே விருட்சங்களையோ பயன்படுத்தும் போது வெற்றியை கொடுக்கும். இப்போ விருட்சமாக இருக்குது, இப்போ ஒரு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்கன்னா அவர் தொடர்ந்து எட்டி மரத்துக்கு தண்ணி ஊற்றுறது பலன்களை கொடுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா அஸ்வினியில் அவதரித்த சரஸ்வதி தேவி வழிபாடு பண்ணலாம். அஸ்வினினா குதிரை, அடிக்கடி குதிரைகளுக்கு கொள்ளு உணவாக கொடுக்கலாம். இந்த மாதிரி ஜென்ம நட்சத்திர வழிபாடு அவங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகளை பரிபூர்ணமாக நீக்கி கொடுக்கும். பொதுவாகவே வைத்தியங்களுக்குன்னு நிறைய வந்து பாடல் பெற்ற ஸ்தலங்கள்லேயே நிறைய கோவில் இருக்குது. மருந்தீஸ்வரர் கோவில், அப்புறம் வைத்தீஸ்வரன் கோவில். வைத்தீஸ்வரன் கோவிலில் கொடுக்கக்கூடிய சித்தாமிர்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருண்டை இருக்குது. ஏன்னா அவர் சுவாமியை வந்து வைத்தியம் பார்க்க சுவாமியும் அம்பாலும் மருத்துவ ரூபத்தில் வராங்க. அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கக்கூடிய சித்தாமிர்த உருண்டை, மருந்து உருண்டை கொடுக்குறாங்க. அப்போ நாம் வந்து வைத்தீஸ்வரன் கோவில், ஏன்னா சித்த வைத்தியத்துக்கெல்லாம் தலைமையாக இருக்கக்கூடிய தன்வந்திரியோட ஜீவசமாதி இருக்கக்கூடிய இடம். ஸோ அங்கே நம்ம போய் வழிபாடு பண்ணிவிட்டு அந்த சித்தாமிர்த உருண்டையை வாங்கி டெய்லியும் காலையில் நம்ம அதை அதாவது உணவுக்கு முன்பு எடுத்து தண்ணி குடிச்சுட்டு வந்தாலும் உடல் ரீதியான கோளாறுகளை பரிபூர்ணமாக நீக்கி கொடுக்கும். என்ன மாதிரியான உடல்நல கோளாறுகள் இருக்குது? எல்லா விதமானது. நான் கிளைண்ட், என்னோடய கிளைண்ட் ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாக தேமல், பயங்கரமான தேமல், ஸ்கின் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி செதில் செதிலாக வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் என்னென்னமோ டாக்டர் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டாரு. அவருக்கு இதை சஜஸ்ட் பண்ணோம். அவர் கண்டினியூவாக 3 பேக்கெட் சாப்பிட்டாரு, பரிபூர்ணமாக சரியாயிடுச்சு. அப்புறம் அங்கே பிரார்த்தனை முடிஞ்சதுக்கப்புறம் உப்பு மிளகு கொட்டுறதுன்னு சொல்லுவாங்க, உடல் ரீதியான விஷயங்களை சரி பண்ணி கொடுக்குறதுக்கு. அப்போ போயிட்டு பிரார்த்தனை நிறைவேற்றிட்டு வர்றதுக்காக உப்பு மிளகு கொட்டிட்டு பிரார்த்தனை முடிச்சுட்டு வரலாம். இந்த ஒரு பரிகாரம் வந்து ரொம்ப சுபிக்ஷமாக வாழ்க்கையில் உங்கள் வீட்டை ரொம்ப சிறப்பாக வச்சுருக்கும், கேஷ் ஃப்ளோ நல்லாயிருக்கும், அவர் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் இந்த பரிகாரம் பண்ணால் அப்படின்னு ஏதாவது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சூப்பர் பேக் ஏதாவது வச்சுருக்கீங்களா? அதாவது பொதுவாகவே வீட்டில் வந்து தீபம் ஏற்றக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சிறப்பு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எல்லாருக்கும் பிரம்ம முகூர்த்தம் எந்த அளவுக்கு தெரியுமோ, கோதுளி முகூர்த்தம் தெரியுமா என்னன்னு தெரியல, சாயந்தரம் 5:30 to 6:30 தான் கோதுளி முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அப்போ டெய்லி நித்திய பிரதோஷமும் 4:30 to 6:30. யார் வீட்டிலலாம் 5:30 தீபம் ஏற்றுறாங்களோ அவங்க வீடு வந்து மிகப்பெரிய அளவில் சுபிக்ஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தீப எண்ணெய் அப்படின்னு பேர்லே தீபம் இருக்குங்கிறதுக்காக தீப எண்ணெயை பயன்படுத்தாமல் சுத்தமான நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றுறது மிகப்பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். அதே போல் யார் வீடெல்லாம் ரொம்ப க்ளீனாக நல்ல நறுமணமாக இருக்கும் அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் செல்வ கடாட்சமும் சரி லக்ஷ்மியோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். வாரம் வாரம் ஒரு முறை தோரணம் வீட்டில் கட்டுவது மிகப்பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். இப்போ தோரணம் அப்படிங்கிறப்ப இன்றைக்கி எல்லாருமே பிளாஸ்டிக்கில் வாங்கி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்களே, இல்லை அது பயன்படுத்தக்கூடாது இல்லைங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு எனர்ஜி நம்ம ரிசீவ் பண்ணால் அதில் எதுவுமே இல்லை, அது அழகு சார்ந்த பொருள். அப்போ நம்ம வந்து இப்போ வந்து தீபம் ஏற்றுறதே நம்ம வந்து கரண்ட்லேயே போட்டுக்கலாமே, அதுக்கு தீபம் ஏற்றணும் அவசியம் இல்லை. இல்லை மாவிலை தோரணம், மாவிலை தோரணம் கட்டுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். நிறைய பரிகாரங்கள், மக்களுக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். பனி விழும் மலர் திங்கள் முதல் வெள்ளிவர் மாலை 6 மணி உங்கள் விஜய். காஞ்சிபுரம் பச்சைய பாசல், சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை.